எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரேவன் தர்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எக் ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா லைனோட ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஜிப்லாக் கவரில் வருது. 700 கிராம் வந்து 114 ருபீஸ் நினைக்கிறேன், எனக்கு தெரியும் சரியாக. ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அது ஒன்று எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் வந்து கேரட் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை நம்ம எதுக்கு சேர்க்குறோம், விருதாகவே ஓட்ஸ் தோசை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக் வந்து நிறையா ப்ரோட்டீன் உள்ள ஒரு உணவு. ஸோ அதனால் அதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பசிக்காது, பசி எடுக்காது. ஒரு 12 மணி 1 மணி வர நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து எக் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு முட்டையை நல்லா போட்டு அடிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கேரட், அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து கேரட் மட்டும் தான் போடணுமா அப்படிங்கிறது இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன இருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஓட்ஸ் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஓட்ஸ் தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து வெஜ்ஜீஸில் வந்து எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி, வேக வச்ச பட்டாணி, அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் அந்த மாதிரி எது வேணால் நம்ம சேர்த்து நம்ம வந்து தோசை பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான். ஆனால் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தோசை ஊற்றும்போது கரெக்டாக வரும். நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. ஸோ மஞ்சளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து இது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறனால நல்லா கொஞ்சம் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தோசை பதத்துக்கு வரணும் அப்படின்றனால தண்ணி வந்து கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் தோசை வந்து கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு கூட வந்துருச்சு எனக்கு. ஸோ நீங்கள் வந்து தண்ணி அளவு பார்த்து ஊற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பவுடராக, ஓட்ஸை பவுட்ராக்கிட்டு அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே பண்ணி நீங்கள் தோசை ஊற்றலாம். இப்போ வந்து நம்ம தோசை கல் ஸ்கூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவை வந்து இதில் ஊற்றி நம்ம தோசையாக எடுத்துட வேண்டியதான். இது வந்து 1 தோசை தான் நமக்கு வரும், 1 முட்டை சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறனால. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்க, நிறையா குவான்டிட்டியில் சாப்பிட்றீங்க. ஸோ வயிறு ஃபுல்லாகாது எனக்கு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக 1 தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 1 முட்டை சேர்த்துட்டு நீங்கள் வந்து 2 முட்டையோட வெள்ளைக்கரு அந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 தோசைக்கு வரும். ஸோ நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடு வந்து செஞ்சுக்கோங்க. முட்டை வந்து காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நமக்கு வெயிட் ஏறாது, வெயிட் கெயின் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து முட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் வந்து 1/4 ஸ்பூன் அளவு தான் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னால் தண்ணி கூட போனனால எனக்கு வந்து தோசை கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு தான் வந்துச்சு. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து தட்டில் அப்படியே கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு தோசை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபி வீடியோஸ் அண்ட் நிறையா ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.